ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஒரு காலகட்டத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரியே நம்மளுடைய தமிழர் கலாச்சாரம், இந்திய கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷன் காலங்காலமாகவே வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ரெகுலரான அந்த உணவு வகைகள் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே நமக்கு தேவையான எல்லா மினரல்ஸு, நியூட்ரியன்ஸு, ப்ரோட்டீன்ஸு எல்லாமே அதுலேயே வந்து வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய அந்த உணவு செயினே வந்துட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாளடைவில் அந்த மாடர்ன் டே உலகங்கள் அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக மாற மாற பார்த்திங்கன்னா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகி வந்து இன்றைக்கி உணவே மருந்து அப்படின்றது போயிட்டு உணவே விஷம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து இருந்துகிட்ருக்கோம். இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஒரு மைண்ட் செட்டு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, லைக் ஒரு பாஸ்ட் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷம் முடியலாம் பார்க்கும்போது எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க, டேய் நூடுல்ஸ்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு தான் சாப்பிட்ணும், அதுவும் இந்த தந்தூரிலாம் நீ வந்து சாப்பிடவே கூடாது, அதெல்லாம் ரொம்ப கெடுதல், இந்த பெப்சி கோக்கெலாம் நீ போய் தவிர்த்துறணும், அப்புறம் இந்த ஷவர்மாலாம் வந்துட்டு எப்பாச்சு தான், அதெல்லாம் அது மாதிரி ரொம்ப வந்துட்டு கண்டிஷனாகவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்த சில தேவையில்லாத உணவுகள் எல்லாமே வந்துட்டு இப்போது ரெகுலராக டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். பெப்சி கோக்கு அப்புறம் அந்த ஷவர்மா அப்புறம் அந்த தந்தூரி எல்லாமே வந்துட்டு ஒரு விதத்தில் ரொம்ப கெடுதலான சில விஷயங்கள் தான். அதெல்லாம் வந்துட்டு அப்போது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போ திடீர்னு நேச்சுரலாக அதை கொண்டு வந்து மாற்றிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே மாறல, அந்த பொருளும் அப்படியே தான் இருக்குது. நம்மளோட மைண்ட் செட் தான் வந்து இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டும் வந்து நம்ம வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து இதோட எல்லோட விளைவுகள் வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் தான் தெரியும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஒரு சைடு இருக்க நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணுற நிறையா ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு கலப்படங்களும் கெமிக்கல்ஸும் கலந்துக்கிருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அது கூட சேர்த்து அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம வந்துட்டு வாங்காமல் எப்படி தவிர்க்கிறதுன்றது பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மாதிரியான ஒரு ஃபுட் அடல்ட்ரேஷன் பற்றின வீடியோ தான் இந்த பதிவு. டெஃபினட்டாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறையா பாயிண்ட்ஸு, டே டு டே யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் வந்துட்டு எப்படி ஏமாத்துறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? லெட்ஸ் கோ. ஓகே, இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நான் ஒரு மனுஷன் காலையில் எந்திரிச்சதுலேருந்து எந்த உணவுப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறானோ, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் அப்படியே லைனாக வருவோமே. ஸ்டார்டிங்கில் அப்படியே நம்ம எந்திரிப்போம், எந்திரிச்சு என்ன பண்ணுவோம், சில பேர் வந்துட்டு தண்ணின்ற விஷயத்தை குடிப்பாங்களா, ஒரு பாட்டில் தண்ணி குடிப்பாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பாங்க. பேசிக்காக தண்ணின்றது வந்துட்டு ஒரு மாதிரி எல்லா மனுஷனுக்கும் வந்து தேவையான ஒரு பொருள் தான் இல்லைங்களா. இப்போ தண்ணியில் என்னென்னா கலப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது பேசிக்காக இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸு இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய நகரங்கள்லாம் வந்து இந்த ஆற்று தண்ணி அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கான்னு எனக்கு பேசிக்காக தெரியல. பட் இந்த சம்மாரி இருந்தாலும் வந்து எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேது குடிக்கிறதுக்கு பேசிக்காக நான் சொல்கிறது. இன்னும் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஆற்று தண்ணி தான் வரும், லைக் மாதத்துக்கு ஒரு 3-4 தரம் வரும்னு நினைக்கிறாங்க, பிடிச்சிப்பாங்க, அதுக்கப்புறம் அதை சூடு பண்ணிலாம் நம்ம குடிச்சிப்போம், இது வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்கே குடிநீரில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட்டு அந்த மாதிரி தண்ணி ஆற்று தண்ணி இது வருது அப்படின்னா அது என்ன பண்ணுறாங்கன்னா, பிடிச்சி ஒரு ஆர்வோ வீட்டில் போட்டு ஆர்வோ யூஸ் பண்ணுறோம். ஆர்வோ பேசிக்காக எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். ஆர்வோவில் என்ன கெடுதல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட தண்ணியில் எவ்வளோ மினரல்ஸ் விட்டமின்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணிவிட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு சப்பையான எதுவுமே இல்லாமல் ஒரு நியூட்ரலைஸ்டு வாட்டர் தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அந்த ஆர்வோவில் குடிக்கிற தண்ணி எல்லாமே இன்னும் சில ஆர்வோவில் விளம்பரம் ஆட்ஸ் எல்லாம் போடுவாங்க, எங்களுதில் வந்துட்டு அவ்வளோவா ஃபில்டர் பண்ணுறது கிடையாது, எக்ஸ்ட்ரா நாங்களும் சில மினரல்ஸ்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற மாதிரிலாம் போடுவாங்க. பட் என்ன இருந்தாலும் மோஸ்ட்டாக அது எல்லாமே வந்துட்டு வெறும் நியூட்ரலைஸ் செய்யப்பட்ட தண்ணி தான். ஸோ பேசிக்காக அதில் எந்த ஒரு சத்துக்களும் தண்ணி வந்து கிடைக்காது. ஸோ அதெல்லாம் வந்து அதை குடிக்கிறதும் ஒன்று தான், ஓகே தண்ணி குடிச்சு தான் ஆகணும், பிளஸ் அதில் வந்து பெருசாக எந்த ஒரு அட்வான்டேஜும் நமக்கு கிடையாது. ஃபைன், ஓகே, இது கூட பெருசாக பிரச்சனை கிடையாது. சரி, என்ன வர வேண்டியது நமக்கு வரல, அவ்வளோதானே, பெருசாக பிரச்சனை இல்லை. இன்னொன்று நான் சொல்கிறேங்களே, அதில் வந்துட்டு வரக்கூடாதெல்லாம் நமக்கு வந்துடும் அந்த மாதிரி சில விஷயம். அது எதுலன்னா, திருப்பியும் நான் சொன்ன மாதிரி, இப்போ கிட்டத்தட்ட கிராமப்புறங்களும் இது வந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறிடுச்சு. யாருமே இப்போ வந்து தண்ணியை வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து சுடுதண்ணி பச்சு கொடுக்குறதில்ல, ஆர்வோ சில பேர்லாம் போடுறதில்ல. மெயினாக மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தண்ணி கேனு, தண்ணி கேனை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது, அப்புறம் ஊற்றுறது, தீர்றது, திருப்பி தண்ணி கேனை வாங்கி போடுறதுன்னு சொல்லிட்டு தண்ணி கேனை வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக வந்துட்டு மாற ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா. சரி, ஓகே, இப்படின்னா தண்ணி கேனில் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்தார் படம் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அதில் வந்து தண்ணி பாட்டிலுக்கு என்ன ஒரு இது சொல்லியிருப்பாங்க, சேம் விஷயம் தான் வந்து தண்ணி கேனுக்குமே பொருந்தும். அவங்க யூஸ் பண்ணுற அந்த தண்ணி கேன் பார்த்திங்கன்னா அதுவும் பிளாஸ்டிக் தான். அது கிட்டத்தட்ட வந்துட்டு அதுக்கே சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ சூடான இடத்துல வைக்கக்கூடாது, இப்படி வச்சு ப்ராப்பராக பராமரிக்கணும், இவ்வளோ தடவை கழுவணுன்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த தண்ணி கேன் போடுறவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். அது கூட சேர்த்து அந்த தண்ணி கேன் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மாதிரி வந்து ரீயூஸ் பண்ணால், இல்லை வந்துட்டு ரொம்ப வெயிலில் வந்து வச்சோம் அப்படின்னா, அதில் தண்ணி இருந்து அதை நம்ம குடித்தோம் அப்படின்னா, நமக்கு
வழக்கமாக நம்ம பயமுறுத்துகிற அதே ஒரு நோய் தான். கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகளும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்ட் ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இதுலேருந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சளவுக்கு தயவு செஞ்சு தண்ணிக்கான தவறுங்க. இல்லை ரொம்ப நம்பகத்தன்மையாக வந்துட்டு தெரிஞ்சவங்க அப்படின் மாதிரி இருந்ததுன்னா ஓகே ப்ராப்பராக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தது, இன்னும் வந்து நான் வந்து அதை ரெகுலேட் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னா, எல்லா தண்ணி கேனும் வந்துட்டு ப்ராப்பராக இன்கேஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ கோடு இருக்கும். அந்த தண்ணி கேன்லேயே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்க ப்ராண்டோட சேர்த்து. ஸோ அதை நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் வெப்சைட்டில் போட்டு. அது ஒருவேளை கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்ல தண்ணின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அது கூட சேர்த்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணியை சூடு பண்ணி குடிக்க ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் மெத்தேடு. உங்களுக்கு நல்ல தண்ணி குடிக்கணும் அப்படின்னா ஃபைன், தண்ணி முடிஞ்சிச்சுங்களா. அடுத்த மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால். எல்லோரும் இந்தியா அப்படி எடுத்திங்கன்னா பேசிக்காக அந்த டீ காஃபி பால்லாம் வந்துட்டு ரெகுலராக குடிக்கிற ஒரு வழக்கம் தான். ஒன்று டீ சாப்பிடுவாங்க, இல்லை காஃபி சாப்பிடுவாங்க, இல்லை பால் போயிட்டே இருக்கு இல்லைங்களா. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் பால் இருந்து ஆரம்பிக்கிறேன்னே. பேசிக்காக பால், பாலில் ஒரு காலகட்டத்திலலாம் வந்துட்டு மெயினாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்கும், பாலில் தண்ணி கலக்கிறாங்கப்பான்னு சொல்லுவாங்க. இன்னொரு இதில் வந்துட்டு பாலில் வந்து அதிகமாக பால் பவுடர் கலக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ அதெல்லாம் வந்துட்டு பழசாகி புதுசாக என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலில் என்ன சொல்கிறது, இந்த பேசிக்காக இந்த பாலில் அதிகமாக நுரம் வந்தால் சமையா இருக்கலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாலில் டிடர்ஜென்ட் தூள் வந்து கலக்கிறாங்க, அதாவது சோப் பவுடர். சோப் பவுடர் வந்து பாலில் கலந்து எக்ஸ்ட்ரா நுரம் வந்து அப்படி பார்க்குறக்கே சமையா இருக்குன்றதுக்காக வந்துட்டு அதை கலக்கிறானுங்க. இது கூட பத்தாதுன்னு சொல்லிட்டு பாலில் வந்து முக்கியமான வந்து ஒரு கெமிக்கல், என்ன கெமிக்கல்னா யூரியா. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இந்த யூரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு உரம் போடுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் தான் அந்த யூரியா. அதை பாலில் வந்துட்டு ஒரு தன்மை கொடுக்குறதாக வந்துட்டு பாலில் கலக்கிறானுங்க. ஸோ இதெல்லாம் குடிக்கிறது வந்து பாலாக இல்லை வந்து விஷமான்றது தெரியல, அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. சரி ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலில் அதிகமாக வந்து தண்ணி கலந்துருக்கிறாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு பிளாக் கலர் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்களேன், நல்லா ஒரு சாய்வான ஒரு பிளேட் மாதிரி. அதில் வந்து ஒரு ட்ராப் ஆஃப் பியூர் மில்க், ஒரு ட்ராப் ஆஃப் இந்த கலப்படம் பண்ண மில்க் நீங்கள் வந்து விட்டிங்க அப்படின்னா, அந்த பியூர் மில்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக அப்படியே ஒரு கோடு போட்ட மாதிரி அப்படி கீழே வந்து வடிஞ்சு ஒரு மாதிரி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வரும். ஓகேங்களா, இது வந்து பியூர் மில்க்கு. அந்த பக்கம் இருக்கிற கலப்படம் இருக்கிற மில்க் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு ஸ்பீடாக வந்துடும். அதே சமயம் அது அது அதுக்கிட்டத்தட்ட ஒரு ஒரு லேயர் போட்டுருக்குள்ளீங்களா அப்படி கீழே வர 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 ஒரு ட்ரேஸ் மாதிரி. அது ரொம்ப வந்துட்டு அடர்த்தி கம்மியாகவும் ரொம்ப தண்ணியோடு இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்துட்டு தண்ணி கலந்துருக்கா கலந்துலையான்னு சொல்லிட்டு. செகண்ட், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாலில் நான் வந்துட்டு சோப் போடுறதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். பால் ஒரு பாட்டிலில் ஊற்றி நல்லா நங்கு 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 பாட்டில் குளிக்கினீங்க அப்படின்னா அதில் வந்து நுரை நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கும் அளவாக பயங்கரமாக வந்து வந்துச்சு அப்படின்னா வந்து டெஃபினட்டாக அதில் வந்து டிடர்ஜென்ட் கலந்துருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பாலில் நான் முன்னாடி சொன்னேன் யூரியா இருக்கா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டின்ச்சர் அயோடின் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அடிபடிச்சுனா அந்த பொண்ணுங்களாம் எப்பவுமே டின்ச்சரு. ஸோ அதை வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு செட்டு பாலில் நீங்கள் வந்து விட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த பால் ஒரு பிளாக்கிஷ் ப்ளூ கலரில் மாறிச்சு அப்படின்னா அப்போது அந்த பாலில் யூரியா இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பாட்கள்லாம் தயவுசரி அந்த மாதிரி பால்லாம் தயவுசு வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து பாலில் இருக்கிற மேட்டர். அடுத்து நான் வந்து டீ தூள் காஃபி தூளுக்கு வரங்களே, இதில் வழக்கமான மனிதனுக்கு என்ன கேள்விப்பட்டிருப்போம், இந்த டீ தூள் காஃபி தூளில் வந்து என்னப்பா அந்த கலர்லாம் கலப்பாங்கப்பா ரொம்ப சாயலாம் இருக்கும், அப்படியே வந்து நம்ம அந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த டீ தூள் வச்சோம் அப்படின்னா அது அப்படியே அந்த டிஷ்யூ பேப்பர் அந்த கலர்லாம் வந்துடும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல. இதெல்லாம் பழசு, இதெல்லாம் பழைய டெக்னிக்கு. புதுசாக நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அந்த டீ தூளோ காஃபி தூளோ அதுலேயே வந்து என்ன இருக்குன்னா, அந்த எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் எப்படா யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அயன் வேஸ்ட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபெரஸ் வேஸ்ட்டு சின்ன சின்ன துகள்கள்லாம் இருக்கும்ல, அதை வந்து கலக்கிறானுங்க. இப்போ டவுட் வரும், ஏன்னா சம்மந்தமே நம்ம ஏதோ ஒன்று கொட்டையை அரைச்சி சேர்த்தா ஓகே ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ எதுக்குற அந்த அயன் துகள்கள்லாம் சேர்க்குறாங்க அப்படின்னா, எல்லா டீ தூள் பாக்கெட்டும் டப்பாவும் நம்ம எதை வச்சு வாங்குகிறோம், கிராம் இது 100 கிராம் இது 50 கிராம்னு வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ அப்படி வாங்கும்போது அந்த பேக்கரோட வெயிட் வந்து அந்த கிராம் ஜாஸ்தி ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த டீ தூளோட சேர்த்தி இந்த மாதிரி சில ஃபெரஸ் துகள்கள் இந்த அயன் துகள்லாம் சேர்த்து போட்டுறானுங்க. ஸோ இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது. சரி, இரும்பை சாப்பிட்றதுக்கு நம்ம ரோபோட் ஐட்டமா, ஓகே இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். நம்ம வந்து ஸ்கூலில் அந்த பார்த்தா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான், அந்த டீ தூளை முன்னாடி போட்டு அது கீழே பேப்பர் மாதிரி ஒன்று வச்சு அது கீழே ஒரு மேக்னெட்டை மேலே எங்கேயும் நவுத்துனீங்கன்னா வந்து அதுக்கு அந்த ஃபெரஸ்லாம் அந்த மேக்னெட்டில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் யூஸ்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் அதை தூக்கி போட்டுருங்க. பட் சொல்கிறேன், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்காக சொல்கிறேன், அப்படி ஒட்டிச்சு அப்படின்னா அப்போ தெரிஞ்சிடும் ஓகே அதில் வந்து மேக்னெட் இந்த சாரி அந்த அயன் துறையெல்லாம் வந்து இருக்குன்றது நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் டீ காஃபியில் இருக்கிற அந்த புது மாடர்ன் டெக்னாலஜி. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய். பேசிக்காக தலைக்கு தேய்க்கிறதுக்காகட்டும், இல்லை வந்து சமையலில் யூஸ் பண்ணுறதுக்காகட்டும், இல்லைனா ஏதாவது வெடிப்புகள் காலில் சரி ஏதாவது காயங்கள் இருக்குன்னா அதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்காகட்டும், இது எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் ஒரு சிறந்த மெடிசன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான்.
இப்போ சில பேருக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ்லாம் இருக்கும், ஸ்கின் டிசீஸ் நான் சொல்கிறது சின்ன சோரியாசிஸ் அந்த மாதிரி சில தான் இருக்கும் இல்லைங்களா. சில டைமில் அது மேலே தேங்காய் நான் அப்ளை பண்ணால் கூட அது வந்து சரியாயிருக்கு. இதுக்கு லிவிங் ப்ரூஃபே வந்து எங்கள் வீட்டிலே இருக்குது. எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு அப்படி லைட்டாக சின்ன பிரச்சனை எங்கள் கையில் வந்துச்சு. அதுக்கு வந்து தேங்காய் நான் அப்ளை பண்ணும்போது அது வந்து அந்த புண்ணை வந்து தேங்காய்னு சரி பண்ணிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு ஆயில் தான் தேங்காய் எண்ணெய். ஸோ இந்த தேங்காய் எண்ணெயிலையும் வந்து கலப்படம் எதில் எந்த மாதிரி கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இனிஷியலாக நம்ம நார்மலாக தெரியும் அந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த என்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறானுங்க, வேக்ஸ் யூஸ் பண்ணுறானுங்க, வேறு தரமற்ற சில ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட என்ஜின் ஆயில் யோசிச்சு பாருங்கள், என்ஜின் ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இப்போது தேங்காய் எண்ணெய் எப்படி வந்துட்டு பியூராக பியூர்லேருந்து கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக அந்த ஊர்புறத்தில் அவர் வந்து எங்கள் ஊர்லாம் அந்த பனி காலத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் வெளியில் வைக்கும்போது அப்படியே அந்த காலங்காத்தால் அப்படிலாம் எந்திரிச்சு கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் ரொம்ப கெட்டியாகிடும். அது என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ரீஸ் ஆன மாதிரி தேங்காய் எண்ணெய் ஆகிடும். அதுக்கப்புறம் சூரியன் வந்ததுக்கப்புறம் தானாக உருகி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், சென்னையில் நான் வாங்குகிற அந்த சோ கால்டு அந்த பிராண்டட் தேங்காய் எண்ணெய் பால்ஸ் எதுவுமே எவ்வளோ பனி அடித்தாலும் எவ்வளோ குளிர்னாலும் அது வந்துட்டு ஃப்ரீஸே ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி தனித்தனியாக லேயராக தான் நிற்குது. ஸோ இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம், ஒரு வேளை ப்ராப்பராக ஃப்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி ஸ்டேட்டை மாறிச்சுன்னா அது வந்துட்டு ஒரிஜினலான தேங்காய் எண்ணெய், அது ஓரளவு மாறலை, என்ன பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னா வந்து அது திருப்பியும் கலப்படம் பண்ண ஒரு தேங்காய் எண்ணெய் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் தேங்காய் எண்ணெய்க்கு. அடுத்து நெய் வரங்களேன், நெய்க்கும் இது வந்து பாப்புலர்லான்னு சொல்கிறது தான். நெய்யில் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா வந்து ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, டால்டா யூஸ் பண்ணுறாங்க, பாம் ஆயில் மாதிரி சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நெய்யில் வந்து காமனாக நம்ம வந்துட்டு பார்த்தது தான். அண்ட் அதே மாதிரி நெய்லையும் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் தான், நம்ம இதுக்கு டெஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, எதுக்கு பாலுக்கு வந்து அந்த டின்ச்சரை விட விட்டு நம்ம டெஸ்ட் பண்ணோம்ல, அந்த ப்ளூகிஷ் பிளாக்காக மாறிச்சில்ல. ஸோ அதே மாதிரி டெஸ்ட் தான் நெய்க்கும், நெய்யில் அதை ட்ராப் பண்ண டின்ட்ராய் அப்படின்னா சரி டின்ச்சராய் அப்படின்னா அந்த போட்டதுக்கப்புறம் அது வந்து ஒருவேளை நெய் வந்து அந்த ப்ளூ அந்த பிளாக்கிஷ் ப்ளூ மாதிரி மாறிச்சு அப்படின்னா அது வந்து கலப்படம் இருக்கிற நெய்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த லிஸ்ட்லேயே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியத்துக்கு கொடுக்குற ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரகம். என்ன சீரகத்தில் போய் என்னென்ன கலப்படம் அதுவே இத்தனோண்டு இருக்குது, அது எப்படி கலப்படம் பண்ணுவாங்க, அது மாதிரி எங்கே போய் கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேள்வி தான். ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நியூஸ் கூட நான் கேள்விப்பட்டிருப்போம் நினைக்கிறேன், எங்கேயோ நார்த்லேயோ எங்கேயோ வந்துட்டு இந்த சீரகம் ஏதோ அது மாதிரி போலியான சீரகம்லாம் தயாரித்து போய் மாட்டியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ சீரகம் வந்து 400 ரூபா வருது. இவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, போலியான சீரகம் தயாரித்து அதை வந்துட்டு ஒரு கிலோ ஒரு 20-30 ரூபான்னு சொல்லிட்டு தள்ளி விட்ருக்கானுங்க லூஸில். ஸோ அது என்ன மேட்ரு, எப்படி போலியாக தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இந்த விளக்கு மாறு இருக்கு இல்லைங்களா, விளக்கு மாற அந்த நுனி இருக்குல்ல, விளக்கு மாறு நுனி கீழே போக அடர்த்தியாகிட்டே வரும், மேலே லைட்டாக சின்ன சின்ன மெல்லிசாக இருக்கும்ல, அதை வந்து கட் பண்ணி ஒரு ப்ராப்பரான சைஸில் வெட்டி அப்புறம் வந்து இந்த தார் அப்புறம் வந்துட்டு ஒரு சில கலவைகள்லாம் அதை முக்கி அதை ப்ராப்பராக சைஸில் பண்ணி ஒரு செதுக்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு அச்சு அசல் வந்துட்டு சீரகம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த சீரகத்தை வந்து ப்ராப்பராக இருக்கிற சீரகத்துக்கூட மிக்சிங்கை போட்டு விட்டு ஒரு அப்படி தள்ளி விட்டுறது, சந்துக்கு தள்ளி விட்டுறது. ஸோ இந்த மாதிரி கலப்படம்லாம் பண்ணியிருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி கலப்படம் பண்ணப்பட்ட சீரகம் கிட்டத்தட்ட 20,000 கிலோ வந்துட்டு பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், எந்தளவுக்கு வந்துட்டு அது பப்ளிக்கிட்ட போயிருக்கும், எத்தனை பேர் அது சீரகம் நம்பி வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதை எப்படிடா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள். நிறைய பேருக்கு அந்த சீரகம் வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடணும் தோணும் இல்லைங்களா, அப்படி சாப்பிடும்போது சீரகத்தை ஒன்றும் இல்லை, உங்கள் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அப்படி தேய்ச்சி பாருங்களேன், உங்கள் கையில் கருப்பேன்னு ஏதாவது ஒட்டிருந்துச்சுன்னா அது வந்துட்டு போலியான சீரகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சீரகத்தில் நான் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயம், இந்த சீரகம் வந்து லிஸ்ட்டில் வந்தது. அடுத்தது வந்து இந்த மசாலா பவுடர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறோம், மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறோம், இதுவும் வந்து காலகாலம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த சில்லி பவுடருக்கு பதிலாக இந்த என்னது செங்கல் பொடியை வந்து தூவி விட்றாங்கன்றது தெரியும். அப்புறம் அது தேவைக்கு அதிகமாக வந்து அந்த கலரிங்ஸ்லாம் வந்து சிவப்பாக வந்து ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியும். அது கூட சேர்த்தி புதுசாக ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. என்ன கெமிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக் பவுடரு, அதுக்கப்புறம் வந்துட்டு லெட் குரோமேட்டு, அப்புறம் வந்து மஞ்சத்தூள்ள மெட்டனின் எல்லோ, இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே தேவையில்லாத பொருட்களும் ஆட் பண்ணுறாங்க. இது எப்படிடா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான், தண்ணி இருக்குல்ல தண்ணி, அதில் வந்து உங்களுடைய மிளகாத்தூளை போடுங்க. போடும்போது அந்த மிளகாத்தூள் வந்துட்டு ஒன்று ஒருவேளை அந்த மிளகாத்தூள் அப்படியே தண்ணியில் கலந்து சிவப்பேன்னு மாறினாலோ, இல்லை அந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடியில் போய் செட்டில் ஆகி ஒரு மாதிரி ஆனாலோ, இந்த ரெண்டு ஆனாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், இது வந்துட்டு கெமிக்கலான மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சளுக்கும் கிட்டத்தட்ட சேம் ப்ராசஸ் தான். ஆனால் மஞ்சள் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளில் சின்ஸ் மஞ்சள் அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மஞ்சள் பொடி வந்துட்டு கீழே போய் செட்டில் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குமே. இது வந்து மிளகாத்தூளில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் டக்குன்னு இந்த ஃப்ரூட்ஸ் இதுக்கெலாம் வந்துடுறேனே.
ஃப்ரூட்ஸில் முக்கியமாக அந்த ஆப்பிள் எல்லாருக்குமே தெரியும் மெழுகு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லைட்டாக ஒன்றும் இல்லை, உங்கள் வேற லவ் சுரன்னாலே வந்துட்டு கையில் வந்து மெழுகு வந்துடும். நான் என் வாழ்க்கையில் இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுக்கப்புறம் நான் பார்த்த அவர் வந்துட்டு என் கண்ணுடைய சாப்பிட்டேன், நான் சாப்பிடல சாப்பிட்டு மற்றவங்க சாப்பிடுவாங்களே, அப்படி சாப்பிடப்பட்ட எல்லா ஆப்பிள்லையுமே நான் கை வச்சு சுரணும் போது அந்த மெழுகு வந்து என் கையில் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்டாக 99% நீங்கள் சாப்பிட்ற எல்லா ஆப்பிள்லையுமே மெழுகு இருக்குது. ஸோ பார்த்து சாப்பிடுங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழைப்பழங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், கோயம்பேடு மார்க்கெட்டில் வாழை தார்கள் வந்து இறங்கின, அதன் பின் அந்த கெமிக்கலை தூவி விட்டு வாழைப்பழங்கள்லாம் வந்துட்டு பழுக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ஒரு ரொம்ப தீமையை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும் ஒரு 100% இருக்குமா எனக்கு தெரியல, பட் நான் கேள்விப்பட்டதை நான் சொல்லிடுறேன். அந்த வாழைப்பழத்துடைய காம்பு இருக்கும் இல்லைங்களா, காம்பு பகுதியை வந்துட்டு எப்போவுமே ஒரு மாதிரி பச்சையாக அப்படி வந்தால் தான் பழுக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் வாங்குகிற வாழைப்பழத்தில் அந்த காம்பு பகுதியும் வந்துட்டு மஞ்சள் கலர்லேயே அப்படியே ஃபுல்லாக ஏதோ பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா, அது இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணி பழுக்கெடுத்தப்பட்ட ஒரு வாழைப்பழம் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது வந்து வாழைப்பழத்துக்கு. அடுத்து வந்து ஃபைனலாக நான் முடிக்கும் போது அந்த இதுக்கெலாம் வந்துடுறேனே, இந்த சிக்கன் ஐட்டங்கள் அந்த ஷவர்மா ஐட்டங்கள்லாம் தயவு செஞ்சு முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் நீங்கள் வீட்டில் கூட செஞ்சு சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. வெளியில் தயவு செஞ்சு முடிஞ்சளவுக்கு அந்த ஃப்ரோசன் சிக்கன்ஸு ரொம்ப பதப்படுத்தி வச்சு அப்புறம் வந்துட்டு நாளை பல நாட்களாக தொங்கோடப்பட சிக்கன்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தாலுமோ இல்லை டேஸ்ட் ஒர்க் நல்லா இருந்தாலும் வந்துட்டு அது எல்லாமே அந்த சிக்கனோட டேஸ்ட்டோ அதெல்லாம் கிடையாது, ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணப்பட்ட சில கெமிக்கல்ஸோட டேஸ்ட்டு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ அப்போ ஏற்பட்ட சாப்பாடெலாம் சாப்பிட்ணுமான்றது ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. நான் சாப்பிடமே சாப்பிடாதீங்க, நூல்ஸே சாப்பிடாதீங்க, தந்துரியே சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல வரல, சாப்பிடுங்க. செலக்டிவாக எந்த கடை நல்லாயிருக்குன்னு பார்த்து சாப்பிடுங்க. எல்லா கடையும் வந்து நல்ல கடையும் இல்லை, அதே மாதிரி எல்லா கடையும் கெட்ட கடையும் இல்லை. ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ யா ஃபைனலி நான் வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னு நினச்ச ஐட்டம்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஸோ நம்மளோட உணவு, நம்மளோட ஆரோக்கியம் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. இந்த உடனே ரொம்ப இந்த மாடர்ன் உலகத்தெல்லாம் பொய் போட நான் விரும்பலை. எஸ் ஆஃப்கோர்ஸ் எல்லாமே எல்லா இதெல்லாம் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்பு வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாலே பிற்காலத்தில் நம்ம வந்துட்டு செலவிட போகிற பல மடங்கு தொகையை வந்து நம்ம வந்து சேமித்து வைக்கலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ அதனால் இப்போவே உங்கள் உடம்பை ஒரு செல்ஃபிஷ்னஸ் காரணமாகவே பாருங்கள், செல்ஃபிஷாகவே யோசிங்க, உங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இப்போ இங்கே ஹெல்த்தியாக சாப்பிட்றது சொன்ன எல்லா ஐட்டமே டெய்லி சாப்பிட்ற ஐட்டம் தான். ஸோ பார்த்து செலக்ட் பண்ணி தரமான பொருளான ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. That's it for today. மீண்டும் நாளை மட்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.